தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாங்க, நம்ம தேர்வுக்கு தயாராவது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஏன்னா அறிவிப்பு வெளியாகிருச்சுங்க, முதுகலை போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு இன்றைக்கி. அப்போ இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகிறது, நிறைய பேர் கேட்குறாங்க. இது இந்த குறைந்த நாட்கள் நம்ம எப்படி எல்லாமே படிச்சிட முடியுமா, நீங்கள் சொல்கிற மூல நூல்கள் எல்லாம் நாங்கள் வாசிச்சிட முடியுமா எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஐயங்கள் அச்சம் எல்லாமே இருக்குங்க. இது எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. இது எப்படி படிக்கிறது, நன்னூலர் சொல்கிற மாதிரி மாணாக்கர் ஆகாதவருக்கு சொல்லுவாருங்க, 90க்கு 5 தடுமாறு உளத்தன், இவன் மாணாக்கர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நூல்களை கண்டு ஐயோ இவ்வளோ இருக்கே அப்படின்னு 5 பயந்தோம்னா அவன் மாணவன் இல்லை அப்படின்னு நம்ம நன்னூலர் சொல்லுவாருங்க. ஆனால் நூல்களை கண்டு நம்ம 5 வேண்டாங்க. என்ன பண்ணுறோன்னா, முக்கியமாக நீங்கள் இதில் பண்ண வேண்டியது, இலக்கணத்திற்கு தேவையான மூல நூல்களை முதல்ல வாங்கிங்க. நம்ம நிறைய நூல்கள் காமிச்சிருந்தோம், நீங்கள் அதை நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ நூல்கள் அங்கே வாங்கி எப்படி வந்து இதை நாங்கள் முடிக்க முடியுமா, உங்களுடைய வினா வந்து நியாயமான வினா தாங்க. என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு 1 ஆண்டு 2 ஆண்டு வந்து நம்ம தயார் நிலையில் இருந்திருந்தால் சரிங்க. அப்போ அப்படி இல்லை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை முடியல அப்படிங்கிற உங்களோட கேள்வி, இது நியாயமானது தான். இதுக்காக நம்ம எளிமையான வழியில் என்ன, இனிமேல் இந்த குறைந்த காலத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, முதல் நீங்கள் இலக்கண புத்தகங்களை வாங்கிக்கிங்க. நன்னூல், யாப்பு, தண்டி, அகப்பொருள், புறப்பொருள் என்பமலை, தொல்காப்பியம், இதனுடைய மூல நூல்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த யூனிட் 1, 2 பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா, குறைவான நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சு சக்திவேலோட புத்தகமும், டாக்டர் சு சக்திவேல் ஐயா அவர்களுடைய புத்தகமும், தேப்போமி ஐயா அவர்களுடைய புத்தகமும் கட்டாயம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியமானதுங்க. இந்த மூல நூல்கள் இருந்தால் அப்புறம் இலக்கிய வரலாறு, நம்ம சொன்ன மாதிரி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் போட்டிருக்கிறது, மூவா போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பாவன்களுடைய இலக்கிய வரலாறுகள்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து அடிப்படை வினாக்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாங்க. நம்ம வந்து இந்த மூல நூல்களில் இருக்கிற சாராம்சத்தை எடுத்து தான் நம்ம அந்த 4 நூல்களை வந்து கொடுத்துருக்கோம். அதனால் விருப்ப படுறவங்க வந்து நீங்கள் இந்த 4 நூல்களை வாங்கி படித்தா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எண்ணங்க சொல்கிறது. அடுத்து எப்படி நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம நிறைய நேரம் வந்து படிப்புக்காக செலவழிக்கணுங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெரிய அளவில் போகும். என்னென்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 to 15 மணி நேரம் அந்த மாதிரி தான் நான் வந்து காலளவு எடுத்துக்கிட்டேங்க. அந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து அழுந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கணுங்கிற ஒரு வெறி, இன்னும் நம்மக்கிட்ட ஒரு வெறி இருக்கணும், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து பயந்துடுறாங்க, நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக முடியுங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய படிக்கக்கூடிய அளவு அந்த கால நேரத்தை வந்து அதிகரிச்சுக்கோங்க. ஒன்று அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த படிக்கும் பொழுது காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பாடம் எடுத்து வச்சு படிங்க. இப்போ நீங்கள் வந்து நன்னூல் படிக்கிறீங்க, சரி, நன்னூல் 1000 படிக்கிறீங்க. இதை படித்து முடிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எடுத்து அதே புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது எடுப்பேம்பாங்க. இது வந்து ஒரு நல்ல முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்துங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அதை வந்து நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ இங்கே நன்னூல் எடுக்கிறீங்க, சரி, அதை 1000 படிக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், இலக்கணம் படிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு இலக்கியத்துக்கு மாறிடுங்க. அப்படியே இப்போ இலக்கணம் படிக்கிறீங்க, உடனே ஒரு பக்தி இலக்கியத்துக்கு வாங்க. 12 ஆழ்வார்கள் பற்றி படிங்க, சைவ திருமுறைகள் பற்றி படிங்க. அதை படிச்சிட்டிங்களா, அதை படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு இலக்கணம் எடுத்து படிங்க. அதை படிச்சிட்டிங்க, இலக்கணமும் மொழி வரலாறு சேர்ந்தாப்பில் எப்பொழுதும் படிக்காதீங்க. அதே மாதிரி தொடர்ச்சி இலக்கணத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ புதினம் படிக்கும் பொழுது சிறுகதை படிக்காதீங்க, சிறுகதை படிக்காதீங்க, புதுக்கவிதையும் படிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளை குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ இன்றைக்கி நீங்கள் புதினம் படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் என்ன பண்ணிக்கோங்க, சிறுகதை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், கவிதை வச்சுக்கோங்க. இல்லை அடுத்த நாள்னா கூட வேண்டாம், இப்போ காலையில் புதினம் படிக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் கவிதை படிங்க. அதுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து நிறைய இருக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க, ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து இலக்கணம் படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு இலக்கியத்துக்கு மாறுங்க, அதை வந்து மாற்றி படிங்க. மொழி வரலாறு படிக்கும்போது இலக்கணம் படிக்காதீங்க. மொழி வரலாறு படிச்சுட்டு அடுத்தது எளிமையாக இருக்கிற ஒரு பாடத்துக்கு போங்க. இப்போ நீங்கள் இந்த 10 யூனிட் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதில் முதல் 2 யூனிட்டு நமக்கு வந்து மொழி வரலாறு அது சம்மந்தமாக போயிடுது. அடுத்து ஒரு 3 யூனிட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்மந்தமாக போயிடுதுங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கால நேரம் நீங்கள் வகுத்துக்கிட்டு ஒரு நாளில், இப்போ ஒரு நாள் உட்காந்து நான் புதினமே முடிப்பேன், ஒரு நாள் உட்காந்து நான் வந்துட்டு பக்தி இலக்கியம்லாம் முடிப்பேன் அப்படின்னு சில பேர் கங்கணம் கட்டிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், அது நல்லதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல முறை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாளில் அந்த எல்லா யூனிட்லேயும் நம்ம வந்து எல்லா யூனிட்டையும் நம்ம வந்து தொட்டு பார்த்துடணும்.
அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி எல்லா யூனிட்டையும் நம்ம தொட்டு பார்த்தா தான் இருக்கிற நாட்களுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம இழுத்துட்டு வர முடியும். நம்ம கூடவே இப்போ என்ன தான் வந்து சுவையான உணவாக இருந்தாலும் மூணு நேரம் அதே உணவு வந்து நம்ம சாப்பிட முடியாதுங்க. இப்போ கலந்து தான் சாப்பிட்றோம். ரொம்ப சாப்பிட்னா சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் கலந்து அது அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறதும் என்ன அப்படின்னா ஒரு கலந்து ஒரு கலவையாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாள் எடுத்திங்கன்னா அந்த ஒரு நாளில் நீங்கள் புதினம் தொட்டிருக்கணும், இலக்கணம் தொட்டிருக்கணும், மொழி வரலாறு கொஞ்சம் பார்த்துருக்கணும், பக்தி இலக்கியம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு ஷெட்யூல் வந்து கலந்து போட்டு இதை ஒரு கலவையாக தான் நீங்கள் கொண்டு போகணும். எதையும் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி கலவையாக டெய் தினமுமே என்ன பண்ணுங்கள், அந்த கலவையை வந்து நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் தேர்வு வரைக்கும். அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். சில நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஒரு பாடம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதிலே மூழ்கிடுவோம், அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிங்கும்பொழுது ஏன்னா இது நம்ம வந்து நம்ம தமிழ் வந்து ஒரு கடல் போல் இருக்குங்க. இதில் வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் எவ்வளவோ கேள்வி கேட்கலாங்க. இப்போ 10 தான் 10 மார்க் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பெற வேண்டிய ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு மதிப்பெண் தானே இதுலேருந்து நான் ஒரு கேள்வி தானே கேட்பேன் அதை விட்டுலாம் அப்படின்னு நம்ம நினச்சி எதையுமே ஒதுக்க முடியாது. நமக்கு வந்து எல்லாமே தேவை. ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நமக்கு வந்து வெற்றியை வந்து தேடித்தரக்கூடியது. அப்படிங்கும்பொழுது நீங்கள் அந்த ஒரு நாளில் இலக்கணம், மொழி வரலாறு, பக்தி இலக்கியம், தற்கால இலக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தொட்டு பார்த்துருக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் டச் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் புரட்டி படிச்சுக்கிட்டே வரணும். இது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் தொடர்ச்சி அதை கொண்டு போய்கிட்டே வாங்க. அதாவது இப்போ நீங்கள் புறப்பொருள் அன்பா மாலை எடுத்துக்கிறீங்க. புறப்பொருள் அன்பா மாலையில் இன்றைக்கி நம்ம ஒரு படலம் பார்ப்போம், அதோடு நிறுத்திடுங்க. இன்றைக்கே உட்காந்து புத்தகத்தையும் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடாதுங்க. இன்றைக்கி உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படலம் பார்க்கலாம், சரி அதை வச்சுருங்க. அடுத்து தண்டியலங்காரம் எடுக்கிறீங்களா, 35 அணி. இன்றைக்கி நம்ம ஒரு 6-7 அணி பார்ப்போம், இல்லை ஒரு 5 அணி பார்ப்போம். அப்படின்னா இப்போ ஒரு வரியில் இருக்கிற அணி தான் தற்புகழ் வந்து தன்மேம்பாட்டுரை அப்படிங்கிறீங்க. பாவிகம் என்பது காப்பிய பன்மை, இல்லை 2 வரி 1 வரி தான். அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நம்ம ஒரு 5 அணி பார்ப்போம், சரி அதை எடுத்து வச்சுருங்க. அகப்பொருள் எடுக்கிறீங்களா, அதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு திணை பார்ப்போம், சரி எடுத்து வச்சுறீங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒரு சிறு பகுதியாக இன்றைக்கி இப்போ மொழி வரலாறு எடுத்துக்கிறீங்களா, சரி இன்றைக்கி நம்ம பல்லவர் காலம் பார்ப்போம் அப்படின்னு அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி இப்பாங்க புதினம் எடுக்கிறீங்களா, சரி புதினத்தில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஜாம்பவான்களோட ஒரு 5 பேரோட புதினம் பார்க்கலாம். ஒரு கல்கினா, பார்த்தசாரதி, ராஜம் கிருஷ்ணன், ஒரு 3 4 பேர் இன்றைக்கி அவங்க 4 பேருடைய புதினங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பகுத்து பகுத்து நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து தினந்தோறும் நம்ம அந்த எல்லா யூனிட்டையும் நம்ம தொட்டு பார்த்த மாதிரி படித்த மாதிரி நமக்கு இருக்குங்க. இது ரொம்ப நமக்கு அவசியங்க. நம்பிக்கையோடு நம்ம படிக்கணுங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோன்னா பயம் வந்துடுது. பயம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக நம்ம வீணாக்கிடுங்க. இதெல்லாம் எங்களால் முடியுமா, கொடுக்கப்பட்ட 2 மாதத்தில் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட 2 மாதத்தில் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வந்து நம்ம கடின உழைப்பு நம்ம போட்டு தாங்க ஆகணும். நீங்கள் போடுற ஒவ்வொரு உழைப்பும், நீங்கள் வீணாக்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமுமே வந்து வந்து நமக்கு வந்து வெற்றியை வந்து தள்ளி நம்மை விட்டு தள்ளி போக வைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம பொழுதுபோக்கு அம்சங்கள், இல்லை வெளியில் ஒரு திருவிழாவுக்கு போகிறதோ, திருமண விழாவுக்கு போகிறதோ, மற்றதுக்கு இதெல்லாம் நம்ம கூடுமான வரை முடிந்த வரை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா தவிர்த்துருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்த்துருங்க. இங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒரு இப்போ பேருந்தில் ஒரு பயணம் செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் பணியாற்றக்கூடிய பள்ளியோ இல்லை இடத்துக்கோ நீங்கள் போகிறீங்க பணியாற்றுறீங்க, அப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளால் எவ்வளவு முடியுமோ கையில் ஒரு பக்கம் ஒரு 2 பக்கம் ஒரு ஆசிரியர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் அந்த கொஞ்சம் நேரத்தை கூட நீங்கள் வீண் செலவழிக்காமல் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எல்லா யூனிட்டும் ஒரே நாளில், அதாவது எல்லா யூனிட்னா எல்லா யூனிட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பகுதியும் நம்ம தினந்தோறும் நம்ம அதை தொட்டுக்கிட்டே வரோம். நான் ஒரு சில பேர் எடுத்துக்கோங்க, நான் இந்த வந்து மொழி வரலாறுக்கு 2 நாள் ஒதுக்கிட்டேன், நன்னூலுக்கு 2 நாள் ஒதுக்கிட்டேன், யாப்புக்கு 2 நாள் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது போலவே வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்தின் முதல் நாளில் நீங்கள் 2 மணி நேரம் நன்னூலுக்கு ஒதுக்குறீங்க, அப்புறம் யாப்பு, புறப்பொருள், அகப்பொருள் இப்படி ஒதுக்கினீங்கன்னா 7வது நாள் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் முதல் நாள் படித்த நன்னூல் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்பு விட்டு போயிருக்கும். நீங்கள் 2வது நாள் படித்த யாப்பு என்ன ஆயிருக்கும்னா தொடர்பு விட்டு போயிருக்கும். இப்படி நம்ம விடவே இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறுங்க. அதனால் கூடுமான வரை ஒரு நாளில் எல்லா யூனிட்டில் இருக்கிற சிறிய கொஞ்சம் கொஞ்சம் பகுதி, இதில் ஒரு 50 கேள்வியா, இதில் ஒரு 50 கேள்வியா, அதில் ஒரு 50 கேள்வியா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய படிக்கிற முறையை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
நம்ம போட்டிருக்கிற இந்த நான்கு புத்தகங்களில் நம்ம நூற்பாவோட கொழுவோட இந்த மாதிரி மூல நூல்கள் இருக்கிற சாராம்சங்களை தான் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். முடிந்த வரைக்கும் அதை வாங்கி நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கன்னு நான் நம்புகிறேங்க. அதனால் நம்பிக்கையோடு படிங்க, தொடர்ச்சியாக படிங்க. நிறைய நேரம், எவ்வளோ நேரம் உங்கள் தூக்கம், உங்களுடைய பொழுதுபோக்கு, மற்றது இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்கன்னா கொஞ்சம்லாம் குறைச்சிட்டு முழுமையாக இதுக்காகவே வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டால் ரொம்ப நலமாக இருக்கும். நிறைய பேர் உங்க சொல்லுவாங்க, நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களால் முடியாது, இவ்வளோ நூல் எப்படி படிக்க முடியும், கொஞ்ச நாள் தான் இருக்குது, கனவு காணாத, சீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 200-300 தான் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது அதெல்லாம் வந்து நம்ம காதில் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஆர்பிக்கு இப்படி சொல்கிறோம், நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் பாருங்கள், அவங்க நம்மளை விட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும். ப்ரிலிம்ஸ் எழுதுகிறாங்க, மெயின் எழுதுகிறாங்க, இன்டர்வியூ போகிறாங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போகிற சமயத்தில் ஃபெயில் ஆகி மீண்டும் மறுபடியும் அந்த ஆணாவிலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம படிக்கிற அளவு நம்மளுடைய எல்லையெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தாங்க. அப்போ அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து, நம்மளை விட இன்னும் கடின உழைப்பு பண்ணுறவங்கள வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம படிப்பை வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கணுங்க. அதனால இந்த மாதிரி படிங்க. என் மூல நூலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது, நீங்கள் இலக்கணத்துக்கு வாங்கிக்கிங்க, மொழிவரலாறுல டாக்டர் சு சக்திவேல் அவர்களோட புத்தகம் வாங்கிக்கிங்க, தேப்போமை புத்தகம் வாங்கிக்கிங்க. பக்தி இலக்கியம் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து இன்றைக்கி தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் வாங்கிலாம் நம்ம வந்து படிக்க முடியாதுங்க. என்ன பண்ணிங்கன்னா முக்கியமான பதிகங்கள், அதை நம்ம அடுத்து வர காணொலியில் என்னென்ன பக்தி இலக்கியம்னா என்னென்ன பதிகங்கள் எந்தெந்த பாடலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து போடலான் இருக்கேங்க. அதில் நம்ம என்ன பதிகம், என்ன மாதிரி பாடல், எது நீங்கள் படிக்கலாங்கிறத நான் சொல்லிடுறேன், அதை நம்ம படிக்கலாங்க. தற்கால இலக்கியம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு இருக்குங்க, புதினம், சிறுகதை, புதுக்கவிதையெல்லாம் வந்து நாள்தோறும் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு இலக்கியங்க அதெல்லாம். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ இருந்தே படிச்சுட்டு எதுக்குமே வந்து இதுக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், இது நான் அப்புறமா படிச்சுக்குவேன், இது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்காதீங்க. எல்லாமே ஒன்று தான். ஒரு தாய்க்கு வந்து 5 குழந்தைகள் இருந்தாங்கன்னா 5 சமமாக தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, பார்த்துக்குவாங்க, இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு எல்லா யூனிட்டுமே. அதனால் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் சரியான இடம் வந்து அழிங்க. இது வந்து எனக்கு ரொம்ப எளிமை, நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு நாள் உட்காந்தீங்க அப்படின்னா இது எல்லா யூனிட்டுமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் அப்படியே ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ புறப்பொருள் ஒரு படலம் பார்க்குறீங்க, அடுத்த நாள் ஒரு படலம், ஒரு 10 படலம். அப்போ 10 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புறப்பொருளை தொடறீங்க, அகப்பொருளை தொடறீங்க, தண்டியலங்காரம் தொடறீங்க, நன்னூல் தொடறீங்க, மொழிவரலாறு தொடறீங்க, தற்கால இலக்கியம் தொடறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வந்தால் நலமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நல்லா படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இருக்கிறது ரொம்ப குறைவான சீட்டு தான் காலி பணியிடம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு தேவை ஒரு சீட்டு தாங்க. நீங்கள் வந்து 300 சீட்லேயுமா போய் அமர போகிறீங்க, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம் தான். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் எப்படி போட்டி போடுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி நம்ம அடுத்த காணொலியில் வந்து போட போகிறேங்க, பாருங்கள். அடுத்து நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், இதெல்லாம் நடத்தும்பொழுது இது எப்படி படிக்கணும், அதை எப்படி படிக்கணுங்கிற டிப்ஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன் தேர்வு மையத்தில் எங்களுக்கு வர மாணவர்களுக்கு நான் கொடுக்குற அந்த வினாத்தாள், மற்ற சில மெட்டீரியல்ஸ் கைப்பட எழுதுனது, பிரிண்ட் அவுட்லாம் இருக்குங்க, அதுவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் தொடர்ந்து படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயம் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள், நன்றி.